அதிகப்படியான டூரிஸ்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஹிடன் ஜெம்மு தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த இடம். மூணாரில் இருக்கக்கூடிய வட்டவடனுடைய கடைசி கிராமமான கோவிலூர். இப்போ வரைக்குமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முழுமையாக வெறும் விவசாயத்தை மட்டும்தாங்க நம்பியிருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வில்லா கேரளாவோட ட்ரெடிஷ்னல் டைப்பில் இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்காக இருக்குது. இது வெறும் ஸ்டே அப்படின்றது சொல்லாமல் இது ஒரு ஆன்டிக் மியூசியம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. முழுக்க முழுக்கவே இந்த வில்லா வெறும் ப்ரீமியமான உட்டால் மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ யூனிக்காக இருக்குது. சி லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 5,500 feet ஹைட்டில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. மூணாரை கம்பேர் பண்ணும்போது நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய வெதர் அவ்வளோவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட், நம்ம ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஹில்லோட டாப்பில் லொக்கேட் ஆகிருக்கனால 360 degree வியூவை நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம இங்கே ஸ்டே பண்ணும்போது நம்மளோட நைட்டை இன்னும் ப்ளசண்ட்டாக மாற்றுறதுக்கு ஃபயர் கேம்ப், பார்பிக்யூ, மியூசிக் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயத்தை இவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் கேரள மாநிலம் மூணாரில் இருக்கக்கூடிய வட்டவட கிராமத்தோட கடைசி வில்லேஜான கோவிலூருக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அதிகப்படியான டூரிஸ்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஹிடன் ஜெம்னு இந்த இடத்த சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய காஸ்டிலோ டிவுட்ஸ் அப்படின்ற கேரளாஸ் ட்ரெடிஷ்னல் லக்ஸரி வில்லால் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இந்த இடத்த நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள் மூலமாகவும் ரீச் பண்ணலாம். அப்படி இல்லாம் மேஜர் சிட்டிஸ்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒன்ஸ் மூணார் டவுனை ரீச் பண்ணிவிட்டு மூணார் டவுன்லேருந்து இந்த வட்டவடா வில்லேஜுக்கு தனியாக டைமிங் பேசஸில் பஸ் இருக்குது. அப்படியும் நீங்கள் இந்த இடத்த ரீச் பண்ணலாம். காஸ்டிலோ டிவுட்ஸ், கேரளாஸ் ட்ரெடிஷ்னல் லக்ஸரி ப்ரைவேட் ஸ்டே. இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே சீ லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 5,500 feet ஹைட்டில் தாங்க இது லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா மூணாரை கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பரான வெதரை நீங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஹில்லோட டாப்பில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய 360 degree வியூ ஆங்கிளை நம்ம இங்கே ஸ்டே பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வில்லாவில் ஏகப்பட்ட மல்டிபிள் ரூம்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஸ்பெஷல் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேவை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் அதிக நபர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இந்த வில்லேஜையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செக்இன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ரூம் ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக 5 rooms இவங்ககிட்ட இருக்குது. அதில் 4 wood house 1 glass house இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ போக போகிறது இந்த இடத்துல ரைட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய 1st room தான். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே நல்ல ஸ்பேஷியஸாக மேக் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த வில்லா முழுக்க முழுக்க ஒரு ப்ரீமியமான வுட்டில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்குற எல்லாமே இங்கே வுட்டில் வச்சுருக்கனால இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே கப்புள்ஸுக்கு நல்லா காம்பாக்ட் சைஸில் இருக்குங்க. ஸோ நார்மல் நம்ம ரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்பேஷியஸான ரூம்ஸ். நம்ம திங்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது கபோர்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதிலே இன்பில்ட்டாக இவங்க வாஷ்ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாஷ்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வாஷ்ரூம் தான். ஷவரு, ஹேண்ட் வாஷு, கீசரு இது எல்லாமே ப்ராப்பராக இந்த இடத்துல இருக்குது. வாஷ்ரூம் சைஸும் ரொம்பவே நல்லா பெருசாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஃபேமிலிக்கான ஒரு சூட் ரூம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த சூட் ரூம் பொறுத்த வரைக்குமே போகிறதுக்கு முன்னாடியே இந்த வில்லாவில் ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு இடத்துலையும் யூனிக்கான ஹேண்ட்கிராஃப்ட்ஸ், ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே இந்த வாசக்கதவு ரொம்பவே சின்னதாக, அந்த காலத்தில் வீடு எல்லாமே எப்படி கீழே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இவங்க கொடுத்துருப்பாங்க. டிவி, வைஃபை இதெல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ரீசெண்ட் டேஸாக எப்படிப்பட்ட இடத்துக்கு ட்ராவல் பண்ணாலும் நிறைய பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாமே இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா கூட இங்கே ரேஞ்ச் எல்லாமே ப்ராப்பராக இருக்கனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட அவங்க பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்விட்ச், ஹேண்டில், லாக் இது எல்லாமே நீங்கள் மற்ற இடத்துல பார்க்காத மாதிரி ரொம்பவே யூனிக்காக ஆன்டிக் கலெக்ஷனாக இவங்க வச்சுருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கான மிகப்பெரிய ஒரு சூட் ரூம்னே இதை சொல்லலாம். 2 bed இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இன்பில்ட்டாக வாஷ்ரூம் இருக்குது. ஸோ மல்டிபிள் ஃபேமிலியெல்லாம் வரீங்க அப்படின்னா அவங்க இந்த ரூம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இந்த ரூம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே, ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இவங்க இந்த இடத்துல வச்சுருக்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு உடன் ரூம் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே இங்கே வந்து ஸ்டே பண்ணுற கெஸ்ட் எல்லாமே ரொம்பவே கேரளாவோட ட்ரெடிஷ்னலாக ப்ரீமியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஈச் அண்ட் எவ்ரி திங், இவங்க யூஸ் பண்ணியிருக்க மேட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் இது எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாகவும் யூனிக்காகவும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் ஸ்டேவை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஹனிமூன் கப்புள்ஸ்க்குன்னு தனியாக ஒரு பேக்கேஜும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூம்லேயும் இன்பில்ட் வாஷ்ரூம் இருக்குது. அந்த வாஷ்ரூமோட தாப்பா பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு.
ஸோ இங்கேயும் வாஷ்ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அதே மாதிரி ஷவரு, ஹேண்ட் வாஷு, கீசர் இது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூமோட சைஸ் பாருங்கள், நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த வாஷ்ரூம் சென்டராக இருக்கக்கூடிய மூணு ரூம்ஸையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே வெளியில் ஒரு சிட் அவுட் ஏரியா டைனிங் ஸ்பேஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு கிளாஸ் ஹவுஸும் இவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ரைட் சைடில் இன்னொரு உட்வன் ஹவுஸும் இருக்குது, இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். வெளியில் சிட் அவுட் ஏரியாவும் நல்லா பெருசாக இருக்குது, பார்க்கிங் ஸ்பேஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்தோட மேஜரான பியூட்டியே இது லொக்கேட் ஆகிருக்க இடம் தாங்க. ஸோ ஒரு ஹில்லோட டாப்பில் ஒரு 360 degree வியூ ஆங்கிள் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. சிட்டி லைஃப்லேருந்து நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணும்போது ஒரு பெரிய பிரேக் எடுத்த மாதிரி, ரிலாக்ஸ்டான மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். பெரிய அளவுக்கு பொல்யூஷன், நாய்ஸ்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான அழகான ஒரு கிராமத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக இந்த வில்லாவோட ரைட் சைட் கார்னரில் டாப்பில் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு மினி ட்ரீ ஹவுஸ் மாதிரியே இந்த இடம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இந்த ரூம் ஸ்பேஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடமும் ஃபேமிலி, கப்புள்ஸ், பேச்சுலர் அப்படின்ட்டு எல்லாருக்குமே சூட் ஆகும். பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இங்கே மொத்தமாக ரெண்டு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே தாங்க ப்ரீமியம் வுட் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் இங்கே ஒரு பெட்டுமே, லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு பெட்டுமே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸே இங்கே வெளியில் குட்டியாக ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இங்கே உட்காந்துட்டு நம்ம அவுட் சைடோட வியூவை ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கேயும் லக்ஸரியான ஃபினிஷ் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பால்கனி வியூ. ஸோ இங்கே இருந்துட்டு நைட்டு நம்ம சில் அவுட் பண்ணுறதுக்கும் இல்லை ரிலாக்ஸ்டாக உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் கிளாஸ் ஹவுஸோட இன்டீரியர் தாங்க. நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய சன்ரைஸ், சன்செட்டு, அது மட்டும் இல்லாமல் வில்லேஜோட அழகான வியூவை ரசிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த கிளாஸ் ஹவுஸ் புக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வாஷ்ரூமும் இருக்குது, ஒரு பெரிய ப்ரீமியம் பெட்டும் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பெட்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட ட்ரோன் ஷாட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இங்கே ஸ்டே பண்ணும்போது நமக்கு தேவையான ஃபுட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான மெனு தான் இவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற இடத்துல இல்லாத பியூட்டி தாங்க இது. ஸோ அவங்க ஒரு மெனுவை கொடுத்துட்டு நம்மளை சாப்பிட சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மெனு மூலிமா நமக்கு எந்த ஃபுட்டு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷனை இவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லன்ச்சு, டின்னர் இதெல்லாமே நம்ம பேக்கேஜாக சூஸ் பண்ணும்போது இவங்க பஃபே மாதிரி அன்லிமிட்டெட் ஃபுட்டாக இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட்டோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது லொக்கேட் ஆகிருக்க அந்த டைனிங் ஸ்பேஸும் இன்னும் ரொம்பவே பியூட்டியாக இருக்குன்னே சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வெதருக்கு ஃபயர் கேம்ப், பாபிக்யூ, மியூசிக் அப்படின்ட்டு நம்மளோட நைட்டை இன்னும் பியூட்டியாக மாற்றுற மாதிரி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நைட் சஃபாரி, ட்ரக்கிங் இதெல்லாமே அடிஷ்னல் சார்ஜஸ் பேஸ்லேயும் வேணால் இவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். இவ்வளோ அழகான ஒரு கிராமத்தில் இவ்வளோ ப்ரீமியமான ஒரு ஸ்டே, அதுவும் ப்ரைவேட் ஸ்டே அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லுவேன். நாளைக்கு காலையில் எழுந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ட்ரக்கிங் எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு காலையில் மீண்டும் சந்திப்போம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே ஒரு குட்டியாக ஒரு ட்ரக்கிங். இது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அடிஷ்னல் சார்ஜஸ் பேஸில் ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, ட்ரக்கிங், ப்ரைவேட் வாட்டர்ஃபால் விசிட், ஃப்ரூட் ஃபார்ம் விசிட் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு சிட்டி லைஃப்லேருந்து குட்டியாக ஒரு பிரேக் எடுத்து ரொம்பவே ரிலாக்ஸாக ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 100 இல்லை 200% நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் நான் சொல்கிற குறிப்பிட்ட ரீசனுக்காகவே நீங்கள் இந்த ஸ்டேவை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய வெதர், ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ், மூணாவது இவங்க ப்ரொவைட் பண்ணுற கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ப்ரீமியம் வில்லா, இது ஒரு ப்ரைவேட் ஸ்டே அதனால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நாலாவது இவங்க ப்ரொவைட் பண்ணுற குவாலிட்டியான ஃபுட். அஞ்சாவது இந்த கிராமத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்களோட காண்டாக்ட் நம்பர், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.